ஹலோ வியூஸ் நண்பர் இவர் இன்றைக்கி பொங்கல், அதனால் எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இன்றைக்கி அன்னாடி சரி பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2020க்கான எக்ஸாமினேஷனுக்கான, அதாவது கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போதுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. யூஜி பிஜி ரெண்டு பேருக்குமே அதோட அரியர் எக்ஸாம் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப்பில் தான் நடக்குது, ஏன்னா வந்து ஆல்ரெடி கோர்ட்டில் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் எதுவும் கண்டக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைனில் எம்சிக்யூ டைப் தான் நடக்குது, அரியருக்கும் சேர்த்து தான் நடக்குது. இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் பாஸ் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ஆல் பாஸ்க்கான என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்க்கு கார்டில் கொடுத்துருக்குறேன், அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இப்போ எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. தென் இந்த எம்சிக்யூ வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்லைனில் தான் கண்டக்ட் பண்ணாங்க, எனக்கு வந்து இதில் எந்த ஐடியாவும் இல்லை, எம்சிக்யூ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அன்அன்சரி கொஷின்ஸ் மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டாப் ஃபைவ் எம்சிக்யூ சைட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன். இந்த எம்சிக்யூ சைட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம், இந்தோட லிங்க்கும் நான் கார்டில் கொடுத்துருக்குறேன், இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லா ப்ராக்டிஸாக இருக்கும். இந்த டாப் ஃபைவ் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவராக இருக்குது, தென் அதுலேயும் எல்லா பேப்பர்ஸ் கவராக இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் இல்லை, தென் அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் பேப்பர்ஸ்லாம் இல்லை. இதை வந்து நீங்கள் ஆல்ரெடி கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க, நான் டெஃபினட்டாக உங்களை அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லேட்டஸ்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2020க்கான டைம் டேபிள் வந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 ரெகுலேஷனுக்கு மட்டும்தான் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 5 செஷன் போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 to 9 ஒரு செஷன் வந்து நடக்குது, தென் அடுத்து 10 to 11 ஒரு செஷன் நடக்குது, தென் 12 to 1 ஒரு செஷன் நடக்குது, தென் 2 to 3, தென் 4 to 5, மொத்தம் 5 செஷனு. எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து February 1 February 15 எல்லா எக்ஸாம்ஸுமே முடிஞ்சிருது, இன்க்ளூடிங் அரியர் எல்லாமே முடிஞ்சிருது. ஒரு நாளைக்கு 5 எக்ஸாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லா எக்ஸாமுமே கடகடன வேகமாக முடிஞ்சிருது. 1 hour தான் எக்ஸாமு, எல்லாமே எம்சிக்யூ டைப் தான். அதனால் வந்து நான் ஃப்ரெண்டில் கொடுத்துருக்க உங்களுக்கு எம்சிக்யூ லிங்க்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இந்த எக்ஸாம்ஸ்க்கான எப்படி இதை அட்டன் பண்ணுறது, நான் ஆல்ரெடி ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நான் அட்டன் பண்ணதில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷனான கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8 semesterக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருந்துச்சு, தென் அதை அப்டேட் பண்ணி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கான ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கைட்லைன்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், அந்த கைட்லைன்ஸ்க்கான லிங்க் வந்து கார்டில் கொடுத்துருக்குறேன், தென் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எவ்ரி பொங்கலுக்கும் அன்னாடசி ஏதாச்சும் ஒரு அப்டேட் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுறாங்க, எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் தான் ரிலீஸ் ஆகும். இது நல்ல விஷயமாக தான் இருக்குது, ஏன்னா டைம் டேபிள் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து தான் எப்போ எக்ஸாம் வரும் எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா 2017 ரெகுலேஷன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னும் 13 ரெகுலேஷன் தென் ஸ்பெஷல் கேஸுக்குலாம் எந்த டைம் டேபிள் எதுவும் ரிலீஸ் ஆகலை. உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதிலே சில பேர் ஸ்பெஷல் கேஸ் வந்து எம்சிக்யூ கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருந்தீங்க, இது வரைக்கும் அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை, வந்தால் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு தகவலை சந்திக்கிறேன். தேங்க்யூ.